அறிவோம் மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 15. யாரை கனம் பண்ண வேண்டும்? விடை: தகப்பனையும் தாயையும். தேவனுடைய கற்பனையை எதினால் அபமாக்குகிறார்கள்? விடை: பாரம்பரியத்தினால். வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசி யார்? விடை: ஏசாயா. மனுஷனை தீட்டுப்படுத்துவது எது? விடை: வாயிலிருந்து புறப்படுகிறவைகள். குருடனுக்கு யார் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்கள்? விடை: குருடன். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்கிருந்து புறப்பட்டு வரும்? விடை: இருதயத்திலிருந்து. வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தவர்கள் யார்? விடை: பரிசேயர். காணாமற் போன ஆடுகள் யார்? விடை: இஸ்ரவேல் வீட்டார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எதற்கு போடுகிறது நல்லதல்ல? விடை: நாய்க்குட்டிகளுக்கு. கானானிய ஸ்திரீ எங்கே குடியிருந்தாள்? விடை: தீரு சீதோன் பட்டணங்களில். ஜனங்கள் சொஸ்தமடைந்த போது யாரை மகிமைப்படுத்தினார்கள்? விடை: இஸ்ரவேலின் தேவனை. எத்தனை நாட்கள் ஜனங்கள் சாப்பிடாமல் தங்கியிருந்து இயேசுவின் போதனைகளை கேட்டார்கள்? விடை: 3 நாள். 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் எத்தனை பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்? விடை: 4000 பேர்.